கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயற்கையின் மூலமாக தேவனுடைய அன்பையும் குணத்தையும் இன்னைக்கு நம்ம இயற்கையின் மூலமாக தேவனுடைய அன்பையும் குணத்தையும் பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து ஒரு காட்டு விலங்கு பத்தி தான் பேச போறேன். அது என்ன விலங்கு அப்படின்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. நிலத்துல வாழும் உயிரினங்களே பெரிய மிருகம் இது விலங்கு. யானை பத்தி தான் இன்னைக்கு நான் எடுக்க போறேன். யானை பெருக்கும் போது 100 கிலோ இருக்கும். வளர்ந்த யானையோட இடம் வந்து 85 மனுஷங்களுக்கு சமம். 2 வகையான யானை இருக்கு. ஒன்னு ஆப்பிரிக்கன் யானை, ஒன்னு ஆசிய யானை. ஆசிய யானையை விட ஆப்பிரிக்கன் யானை வந்து பெருசு. ஆப்பிரிக்கன் யானையோட வெயிட் வந்து 7000 கிலோ. ஆசிய யானையோட ஆசிய ஆண் யானையோட வெயிட் வந்து 5000 கிலோ. இதுதான் இதோட மேக்சிமம் வெயிட். காட்டில் வசிக்கும் யானையோட ஆயுட்காலம் 70 ஆண்டுகள். காட்டில் வசிக்கும் யானையின் ஆயுட்காலம் 50 ஆண்டுகள். யானை சைவம் சாப்பிடுமா அசைவம் சாப்பிடுமா? கரெக்ட், யானை சைவம் மட்டும்தான் சாப்பிடும். இது உணவு தேடி 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகும். யானையோட உணவு பார்த்தீங்கன்னா இலைகள், பழங்கள், பூக்கள், காய்கறிகள், கரும்பு, மூங்கில், விதைகள், இப்படிப்பட்டதெல்லாம் சைவம் மட்டும்தான் சாப்பிடும். இது சாப்பிட்றதுக்குன்னே 16 மணி நேரம் எடுத்துக்குது. 100 to 200 கிலோ வரைக்கும் இது சாப்பாடு சாப்பிடும். யானைக்கு எதிரி பயம் இருக்குது. அதனால 4 மணி நேரம் மட்டும்தான் தூங்கும். எல்லா யானையும் தூங்கும் போது ஒரே ஒரு யானை மட்டும்தான் விழிச்சிருந்து எல்லாத்தையும் பாதுகாக்கும். 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் தான் தூங்கும். காலையில காலையில எந்திரிச்ச உடனே பக்கத்துல இருக்க உணவு சாப்பிட்டுட்டு கரெக்டா 5 மணிக்கு நல்லா தெளிஞ்ச குளத்தோட நீரை குடிச்சிட்டு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாப்பாடு தேடி போகும். அடுத்து நோயுள்ள யானை, குட்டி யானை, அப்புறம் வயதான யானை மட்டும்தான் காலையில தூங்கும். யானை 5 வருஷத்துக்கு அப்புறம்தான் குட்டி போடும். இந்த குட்டி யானை முழு வளர்ச்சி பெற 20 ஆண்டுகள் ஆகும். இந்த குட்டியானை தினமும் 11 லிட்டர் தாய்ப்பால் குடிக்கும். யானை கூட்டமா இருக்கும் போது அதோட பாட்டி யானை தான் அதை வழி நடத்தும். யானை அதிக புத்திசாலியான விலங்கு. எல்லாம் நரிதான் புத்திசாலியான விலங்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா யானை தான் புத்திசாலியான விலங்கு. இது பிரெயினோட வெயிட் வந்து 5 to 6 கிலோ இருக்கும். இப்ப நம்ம வேதத்துல இருந்து நமக்கான பாடத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உணவு. யானையோட உணவு விஷயத்தோட நம்மளோட ஆவிக்குறை வாழ்வையும் ஒப்பிடலாம். யானை எப்படி 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாப்பாடு தேடி போகுது, 16 மணி நேரம் உணவு சாப்பிட செலவழிக்குது, 100 கிலோல இருந்து 200 கிலோ வரைக்கும் எப்படி சாப்பிடுதோ அதே மாதிரி நம்மளும் எவ்வளவு தூரம் போய் சத்தியம் படிக்க கேட்க போறோம், எவ்வளவு நேரம் சத்தியம் படிக்க செலவு செய்யறோம், எவ்வளவு பாடம் சத்தியத்துல இருந்து படிக்கிறோம் அப்படின்றத பாத்துக்கணும். தாவீது பக்தன் சொல்றாங்க சங்கீதம் 27:4 கூடலே குறிப்போம். அத கையில புடிங்க, நீங்க அதாச்சும் வாசிங்க. ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன் சொல்றாங்க. கர்த்தருடைய ஆலயத்துல வாழ்நாள் முழுவதும் நான் ஆராய்ச்சி செய்ய விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எப்படி இருக்கோம்னு பாத்துக்கணும். ரெண்டாவது தூக்க நேரம். யானை எப்படி 4 மணி நேரம் யானை 4 மணி நேரம் தூங்குது, அதுலயும் காவலுக்காக ஒரு யானை அதிக நேரம் பாதுகாக்குது. அதே மாதிரி நம்ம எவ்வளவு நேரம் விழிப்பா இருக்கணும்னு பாத்துக்கணும். 1 பேதரும் 5:8
ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நம்மளோட எதிரி யாரு? சாத்தான். அதே நம்ம எதிரி சாத்தான். அவன்கிட்ட இருந்து நம்ம காப்பாற்றிக்கொள்ள நம்ம விழிப்பா இருக்கணும். நம்ம டெய்லியும் ஜபத்திலையும் வேதம் வாசிக்கிறதுலயும் உறுதியா தரிச்சிருந்தோம்னா சாத்தா வந்து நம்மளைய அஃபெக்ட் பண்ண முடியாது. ஆமீன்.